உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியும் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவன் டிவி நேர்களை, புண்ணியம் தரும் புரட்டாசி மாத பலனை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதத்தோட விசேஷ நாட்கள் 18/9/2022 ஞாயிற்றுக்கிழமை மகாலட்சுமி பூஜை நிறைவு. இதை பற்றி நான் உங்களுக்கு வாரராசி பலனே பேசியிருப்பேன், தெரிஞ்சிருப்பீங்க. 20/9/2022 செவ்வாய்க்கிழமை சுக்கரபவனோட ஜெயந்தி, அனைவரும் கொண்டாடுங்க, நல்லது நடக்கும், குடும்பத்தில் மங்கள காரியங்கள் தடையின்றி நடக்கும். 23/9/2022 வெள்ளிக்கிழமை பிரதோஷ நாள், நந்தி பகவானை வழிபாடு பண்ணுங்க. 25/9/2022 ஞாயிற்றுக்கிழமை சர்வ அமாவாசை, மகாலய அமாவாசை, முன்னோர்களுக்கு திதி கொடுத்துருங்க தயவு செஞ்சு. அனைவரும் இதை கற்றுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த புரட்டாசி மாதத்தில் திதி கொடுக்குறங்கிறது ரொம்ப முக்கியம். ஆறு குளம் இந்த இடத்துல இருந்து திதி கொடுத்தா புண்ணியம் சேரும். மறக்காமல் திதி கொடுத்து முன்னோர்கள்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் எந்த தடையும் வராது, மங்கள காரியங்கள் தடையின்றி நடக்கும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 2/10/2022 ஞாயிற்றுக்கிழமை பானு சப்தமி, மறக்காமல் சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்கள், சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுங்கள். அரசாங்க வேலை நிச்சயமாக கிடைக்கும், அரச பதவிகள் கிடைக்கும், அரசாங்க சலுகைகள் கிடைக்கும், அதே போல் உயர் பதவிகள் கிடைக்கும். இந்த உச்ச பதவியெல்லாம் பானு சப்தமி வழிபாடு பண்ணிங்கலாம் நிச்சயம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். அன்று பத்ரகாளி அம்மனோட அவதார நாள், மறக்காமல் பத்ரகாளி அம்மனை வணங்கிடுங்க. 4/10/2022 செவ்வாய்க்கிழமை சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. அனைவரும் அவங்களோட இல்லத்திலையும் அவங்களோட தொழில் செய்யும் இடத்துலையும் ஆயுத பூஜை கொண்டாடுங்க. குழந்தைங்களை வச்சு சரஸ்வதி பூஜை கொண்டாடுங்க. கல்வியில் தெரிச்சுப்படணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணுறேன். 5/10/2022 புதன்கிழமை விஜயதசமி, சந்தோஷமாக ஒரு காரியத்தை ஆரம்பிங்க, தடையின்றி நடக்க மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கும். 9/10/2022 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி, அன்று நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் திருவிளக்கு பூஜை நடக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாத விசேஷ நாட்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. தொடர்ந்து ராசி பலனை பார்க்கலாம். கடமையை கரெக்டாக செய்யும் கடகராசி நேர்களை, இந்த மாதத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் மூன்றாம் இடத்துக்கு போவார் இந்த மாதம். மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் இருப்பார், புதன் வக்கரில் இருக்கிறவர் வக்கர நிவர்த்தி ஆவார். நான்காம் இடத்துல கேது, ஏழாம் இடத்துல சனி பகவான், ஒன்பதாம் இடத்துல குரு பகவான், ரெண்டு பேருமே வக்கரில் இருப்பாங்க. பத்தாம் இடத்துல ராகு, பதினொன்றில் செவ்வாய் இருப்பார். இந்த மாதம் ரொம்ப கவனிச்சிங்களா, உங்களுக்கு செவ்வாயோட இடமாற்றம் ஏற்படுது. மாத இறுதியில் சுக்கர பகவான் மாத ஆரம்பத்தில் இடம் மாறிடாரு. சுக்கரன் இடம் மாறுறத வந்து நீச்சமாகிறாரு. நாலாம் அதிபதி நீச்சமாகிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. சொத்து சம்பந்தமான பிரச்சனையை சந்திக்கணும் இந்த மாதத்தில். ஏதாவது ஒரு சிக்கல்கள் வரும். தாய் வழி குடும்பத்திலேருந்து சிக்கல்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ரொம்ப கவனம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்களா, நல்லதுகள் நடக்கிறது நீங்களே உணர்வீங்க. இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்குங்கிறத நம்புங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இந்த மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாதமாக இருக்குது உங்களுக்கு. அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டு பொறுமையாக இருந்தீங்களா நன்மையை அதிகரிச்சுக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு சிக்கலில் உங்களை மாட்ட விட்டுரும். குறிப்பாக உடல்நலம் சம்மந்தமான சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்குது. உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுங்க, வேலை வேலைக்கு சாப்பிடுங்க, நல்லதுகள் நிச்சயம் நடக்கும், நன்மைகள் கிடைக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற ராகு பகவானால் ஒரு சில தடைகள் ஏற்படும். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களே உங்கள் மேலே வீண் பழி சுமத்துவாங்க. ரொம்ப கவனமாக இல்லைன்னா ஒரு சின்ன அவமானத்தை சந்திக்கணும்னு நான் ஆரம்பத்திலே சொல்கிறேன். கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிக்கு பத்தில் ராகு இருக்குது. ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க, ஒரு பெரிய தொகை கைக்கு வரணும்னு எதிர்பார்த்துக்கீங்க, அது கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படும். அதை வரக்கூடாதுன்னு நினச்சிங்களா, காளியம்மன் வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதம் பத்ரகாளி அவதாரத்தினை வருது, பானு சப்தமின்னு வருது ஞாயிற்றுக்கிழமை. மறக்காமல் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. குறிப்பாக காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிறையா நல்லது நடக்கிறத நீங்கள் மனசார உணர்வீங்க சத்தியமாக. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கான தடைகள் நிவர்த்தி ஆகும். இல்லைனா ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையே ஏற்படும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், அந்த விஷயம் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த மாதம்
முன்னெச்சரிக்கை இல்லாமல் செய்யக்கூடிய காலையும் தடையாயிடும். அதனால் கவனம் எச்சரிக்கை தேவை. புதன் பகவான் வக்கர நிவர்த்தியானது அப்புறம் நீங்கள் பங்குச்சந்தை மற்ற விஷயங்கள்லாம் ஈடுபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வரைக்கும் தடைங்கிறது நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லுங்கள், கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்களா ஆரம்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கப்புறம் தான் நல்லது நடக்க போகுது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களை பழக்கப்படுத்திட்டிங்களா நன்மையில் போய் முடியும்னு நம்புங்க. அதே போல் இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்தே செலவுகள் கட்டுக்கு அடுக்காது, நிறையா செலவுகள் வரும். அதில் குறிப்பாக வைத்திய செலவுகள் வருது. அது வராமல் இருக்கிறதுக்கு உடல்நலத்தில் அக்கறை எடுங்க. வேலை வேலைக்கு உணவு எடுத்துக்கோங்க, சத்தான உணவாக எடுத்துக்கோங்க, மனசை நிம்மதியாக வச்சுக்கோங்க. கவலைப்படாதீங்க, ரொம்ப கவலைப்பட்டீங்களா சிக்கல் தீராது. நான் கவலைப்படுறதுனால என் சிக்கல் தீருமா? அது இல்லை. அது பிரச்சனைக்கான தீர்வு நோக்கி போனால் தான் நல்லது நடக்கும். அதனால் தீர்வு நோக்கி பயணம் செய்யுங்க, நன்மையில் போய் முடியுங்கிறது மாற்றுக்கடத்தில். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் தடையாக இருக்கும். இந்த மாதம் கொஞ்சம் வருமான பிரச்சனை ஏற்படும், கவலைப்படாதீங்க, மிக விரைவில் அந்த மாற்றத்தை உணர்வீங்க. கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு தாய்வழி உறவினர்கள் மூலமாக வரம் தேடுங்க. நல்ல வரணும் அமையும். இந்த மாதம் குறிப்பாக சொல்கிறேன், தாய்வழி உறவினர்களை அழைச்சிட்டு போய் வரன் பார்க்க ஆரம்பிங்க. நிச்சயமாக ஒரு சுப செய்தி மிக விரைவில் கிடைக்கும். மாணவ மாணவிற்கு உங்களோட வேகம் தான் பிரச்சனை, கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க. எதுக்கு எடுத்தாலும் கோபம் பிடிவாதம் அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா நல்லது. குழந்தைங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. இன்னும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுவீங்க. வாழ்க்கை ரொம்ப பெருசு, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட்டு பெற்றோர்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து நிம்மதியாக இல்லைங்க. பெரியவங்க உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு நிதானமாக யோசிச்சிங்களா அதனோட உண்மை புரியும். இல்லத்து அரசிகளுக்கு குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கூட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க, பொறுமையை கடைபிடிங்க, நல்லது. தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீங்க. குடும்ப நபர்கள் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அது காது கொடுத்து தயவு செஞ்சு கேளுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்குவேன் நான் பார்த்துக்கணும் போய் ஏதாவது ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்காதீங்க. அப்புறம் மாட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க. ஆரம்பத்திலே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பெரியவங்க சொல்கிறத பொறுமையாக கேட்டு நடந்துக்கிட்டிங்களா நல்லது. ஏன்னா இந்த மாதம் உங்களை ஏதாவது ஒரு வகையில் உங்களை ஒரு சிக்கலை மாட்ட விடணும்னு தெளிவாக இருக்குது. கவனம் எச்சரிக்கை தேவை. உங்களோட பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றியே ஆகணும். மறக்காமல் அதை மாற்றிட்டிங்களா நிம்மதியும் கிடைக்கும், சந்தோஷமும் இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்குதுங்க. நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம், அது என்ன கொஞ்சம் சிக்கலில் சமாளிச்சுக்கலாம்னு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க. அதாவது ஒரு நிம்மதியெல்லாம் வேலைக்கு போயிட்டுருக்கிறீங்க. அப்படி யாருங்க வேலைக்கு போகணும், வேண்டாங்க. ஒரு சிலருக்கு அந்த பிரச்சனை இருக்குது, வேலையை விட்டுருங்க. புதிய வேலை சம்மந்தமாக முயற்சி பண்ணுங்கள், நல்ல வேலை கிடைக்கும். இல்லைங்கய்யா எனக்கு இதை விட்டால் வேறு வழியே இல்லை, என்ன தான் பண்ணுறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காளியம்மாக்கிட்ட போய் வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக காளியம்மான்கிட்ட எலுமிச்சம்பழம் மாலை வாங்கி போட்டு வழிபாடு பண்ணுங்கள். எலுமிச்சம்பழம் மாலை வாங்குற அளவு காசு இல்லை அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்களா? ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தில் ஒரு கொஞ்சம் பூ, ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கோங்க, ஒரு ஊசியில் கொடுத்துக்கோங்க, ரெண்டு பூ இந்த பக்கம், அதுக்கடுத்தது நிறையா பூ கட்டிட்டு அதை ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை ஒரு மாலையாக கொண்டு போய் சாமிக்கு சாத்துங்க. அதுவும் எலுமிச்சம் மாலை தான், நல்லா தான் வச்சுக்கோங்க. எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது, மாற்றம் நம்ம நினச்சா நடக்கும். சரியா, சந்தோஷமாக அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அந்த நிம்மதி கிடைக்கும். உங்களுக்கு வர எதிர்மறை சக்தி நீங்கி நல்லது நடக்கும். ஒரு புரிதல் ஏற்படும் வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா ஏதாவது பித்து பிடிச்சா மாதிரியே நடப்பீங்க. அப்படி வேண்டாம், சரிங்களா? நல்லது நடக்க முயற்சி பண்ணுங்கள், இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கார். ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் கோதுமையால் செஞ்ச உணவை ஒரு வேளைக்காவது நீங்கள் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நல்லதுகள் நடக்கிறத நீங்கள் உணர்ந்த பார்க்கலாம். அதே போல் தானம் செய்யுங்க. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு புண்ணிய மாதம். ஏன்னா இந்த மாதம் வர ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறந்தது. நாலு ஞாயிற்றுக்கிழமை விசேஷமான ஞாயிற்றுக்கிழமையாக மாறுகிறது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை மாத பிறக்கிறதே ஞாயிற்றுக்கிழமை பிறக்குது. ஒரு பிறப்பு ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறது ரொம்ப, அதாவது ஞாயிறுங்கிறது முதல், ஓகேங்களா? அதே போல் புரட்டாசி முதல் தேதி ஞாயிறில் பிறக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இந்த மாதம் முழுக்க முழுக்க நீங்கள் சூரிய பகவானை வழிபாடு பண்ணிங்களா நிறையா நல்லதை அனுபவிச்சுக்கலாம். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்களா உங்களுக்கு அமாவாசை வரும். மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை பானுசப்தமி. நான்காவது ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி. அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சிறப்புங்கிறத நம்புங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் தானத்தை அதிகம் செய்யுங்க. அப்படி செஞ்சிட்டிங்களா இந்த மாதம் உங்களுக்கு நிறையா நல்லது நடக்குங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப சந்தோஷமான விஷயம், ரொம்ப சிறப்பான வகையில் கோவிலோட திருப்பணியெல்லாம் முடிஞ்சிருக்குது. ஆனால் நம்ம ஏஎல்எஃப் மெம்பருக்கு வந்து இன்னும் 200 பேர் தேவைப்படுறாங்க. 1000 பேர் வச்சு நம்ம அந்த கோவிலில் ரன் பண்ணுங்கிறது என்னோடய ஆசை. அதனால் உங்களுக்கு அது வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக மெம்பராகிடுங்க. இதில் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் அந்த 1000 பேர் இணைக்கிறதுக்காக நான் ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் குடும்பத்துலேயும் அதுக்கான வாய்ப்பு, மகாலட்சுமியோட உத்தரவு இருந்தால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம 16 லட்சுமியும் உங்களுக்கு அருளாசி பண்ணுவாங்கங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம்.
இந்த மெம்பர்ஷிப்பில் அணிஞ்சிட்டால் என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கான வளர்ச்சிகள் நீங்கள் கண் கூட பார்க்கலாம். உங்கள் ஜாதக ரீதியாக சந்தேகங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கான பூஜைகளில் செஞ்சுக்கலாம். ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குன்னா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கான உடனடி தீர்வு கிடைக்கும். அது என்ன சொல்லலாம், ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது அனுபவிச்சா தான் தெரியும், நீங்கள் இணைஞ்சால் மட்டும்தான் தெரியும். ஏன்னா நிறைய பேர் சொன்ன கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மெம்பரானத்துலேருந்து இந்த கோவில் வளர வளர என்னோடய ஃபேமிலியும் வளருச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறத எல்லாம் கேட்கும்போது எனக்கு சந்தோஷம் கொடுக்குது. வீடு கட்டி முடிச்சிட்டேன், பையன் முடித்தான், உடனே வேலை கிடச்சிச்சு, இந்த மாதிரி அவங்களாம் சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பேட்டி எடுத்து போட்டால் தான் நீங்களாம் நம்புவீங்க நான் சொல்கிறத. ஒரு சில பேர் புரிஞ்சுக்குவீங்க, ஒரு சில பேர் இவர் ஏதோ பிஸ்னஸ்க்காக பண்ணுறாரு, இணையத்துக்காக சொல்கிறாரு அப்படின்னு திங்க் பண்ணுவீங்க. ஒன்றும் தவறில்லை, அந்த எண்ணம் எனக்கும் வரும் இல்லை, நானும் அப்படி தான் திங்க் பண்ணுவேன். யாரை சொன்னாலும் டக்குன்னு யோசிப்பேன், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அந்த திங்கிங் வர்றது தவறில்லை. ஆனால் நீங்கள் ஆழ்ந்து யோசிச்சுக்கோங்க, ஒரு சீட்டில் பேர் எழுதி போடுங்க, ஸ்ரீ ஸ்ரீ அஷ்டலட்சுமி கோவிலை இணைஞ்சால் நன்மை, இப்போ இணைய வேண்டாம் அப்படின்னு போடுங்க, போட்டு பாருங்கள். உங்கள் குலதெய்வ உங்கள் வீட்டில் கூட சாமி படத்துக்கு முன்னாடி இணையலான்னு சாமி சொல்லிச்சுன்னா இணைஞ்சு பாருங்கள், நிச்சயமாக மகாலட்சுமி உங்களை எப்பவும் கைவிடாது. அதெல்லாம் நான் 100% கேரண்டி சொல்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க. அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசியாகணும். நம்ம யாத்திரை அப்படிங்கிற விஷயத்துக்கு பிளான் பண்ணோம். நான் ரொம்ப காலமாக சொன்னேன், ஒரு 6 மாதமாக சொல்லியிருப்பேன், யாத்திரை யாத்திரை கும்பாபிஷேகம் முன்னாடியிலேருந்து கும்பாபிஷேகம் பண்ணி முடித்தோன்னு ஒரு யாத்திரை கிளம்புறோம் அப்படின்ட்டு. ஆமாங்க, அப்போ புக் பண்ண கார் இப்போ தான் வந்தது, எர்டிகா சாமிக்காக வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்ம வாடகை கார் எடுத்துகிட்டு போனாவே ரொம்ப ப்ராப்ளம் வந்துடும், கும்பாபிஷேக பத்திரிக்கை கேட்கறதுக்கே கார் வேணும்னு சொல்லி தான் அப்போ நம்ம பணம் கட்டி புக் பண்ணோம். பணம்னா முழுசாக கட்டலிங்க, ஒரு 1.5 லட்சமோ என்னமோ தான் கட்டினோம், மீதி ஃபுல்லாக லோனு HDFC பேங்கில் தான் லோனு. இல்லை ஏன்னா உண்மையை சொல்லிட்ட பிரச்சனைலாம் இல்லை, நீங்கள் செக் பண்ணலாம்ல, லோனுனா எங்கேப்பா லோனு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கலாம்ல. HDFC பேங்கில் தான் லோனு போட்டிருக்கோம், 9,58,000 ரூபாய்க்கு லோனு போட்டிருக்கோம், மாதம் 20,000 ரூபாய் டீவு. இதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், இது வந்து நான் என்னோடய ஜாதகம் பார்க்குற காசுலேருந்து நான் எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன், டீவு கட்டிக்கிறேன். அதனால் நீங்கள் மெம்பர்ஷிப் அணிஞ்சிட்டு அந்த பணத்தை எடுத்து இவர் இது பண்ண தயவு செஞ்சு அப்படி அப்போ நினச்சிடாதீங்க. ஏன்னா மகாலட்சுமியோட பணம் மகாலட்சுமிக்கு அப்படிங்கிற அளவில் தான் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், அது லக்ஷ்மி தாய்க்கும் தெரியும் நான் எந்தளவுக்கு எஃபெக்ட் போடுறேன் அப்படிங்கிறதெல்லாம். இந்த கார் வாங்கினதுக்கான பர்பஸ் வந்து பார்த்திங்களா, நம்ம அடுத்தது யாத்திரை கிளம்புறதுக்கு வந்து நம்மளுக்கு தேவை. ஏன்னா நம்ம ஒரு டிரைவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டால் ஒரு மாதத்துக்கு அவரை கூட்டிகிட்டு நம்ம ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. பார்த்திங்களா, இந்த புரட்டாசிலையும் கொஞ்சம் ட்ராவலிங் இருக்கும், அடுத்தது மார்கழியில் ஃபுல் ட்ராவலிங் நாங்கள் ஃபுல்லாக பண்ண போகிறோம், நிறையா யாத்திரைகள் செய்ய போகிறோம், நிறையா ஊருக்கு வரப்போகிறோம். ALF மெம்பர் உங்கள் ஊருக்கு நாங்கள் வரப்போகிறோம், நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க மகாலட்சுமியோட பாத தரிசனம் பெறத்துக்காக. அதுதான் ரொம்ப முக்கியம், அது எப்படி ராமர் பாதத்தை வச்சு பரதன் ஆட்சி பண்ணாரோ அதே போல் மகாலட்சுமி பாதத்தை வச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களையும் சந்திக்கணுங்கிறது ஒரு ஆசை. எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் சந்திக்கிறோம், அதுக்கான பிளான் போயிட்டுருக்கு. அது ஒவ்வொரு ஊருக்கும் எப்போ வரோம் என்ன செய்கிறோங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக ரெடியாக இல்லைங்க. அங்கே பூஜைகள் செய்யலாம், அங்கே அன்னதானம் செய்யலாம், மகாலட்சுமியோட பாத தரிசனம் அனைவரும் தரிசனம் பண்ணலாம். அந்த மகாலட்சுமியோட பாதத்தில் 16 சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிளை நீங்கள் பார்த்தீங்களாவே அந்த சிம்பிளை பார்த்தாவோ அந்த சிம்பிளை தொட்டாவோ புண்ணியம் சேரும் கன்ஃபார்மாக. ஏன்னா நான் இந்த கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி மகாலட்சுமியோட பாதத்தை வச்சு தான் யாகம் பண்ணேன், அதுக்கப்புறம்தான் இந்த கோவில் கட்டவே ஆரம்பித்தேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஏன்னா புதுசாக பார்க்குறது தெரியாது, அதனால் இந்த விஷயம்லாம் சொல்லிடுறேன். ஓகேங்க, அதுக்கு நம்ம தயாராகி இருக்கிறோம், ரெடியாகுங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நான் மலேசியா வரப்போகிறேன், இந்த மாதம் 27/9/2022 அன்று மலேசியாவில் என்னை சந்திக்கலாம், 30 இருக்கும் குறி முடிந்தளவு ALF மெம்பர் தான் அதிகமாக சந்திக்கிறோம், ஒரு சில பேர் மட்டும் மற்றவங்கள நாங்கள் சந்திக்கிறோம். அதுக்கான வாய்ப்பும் நம்ம கொடுத்துருக்கோம், யாரையும் நான் அவாய்ட் பண்ணல, யாரெல்லாம் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுறீங்களோ உங்களெல்லாம் நான் சந்திக்கிறேன். ஆனால் ரொம்ப நேரம் பேச முடியாது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் மலேசியாவில் ஃபுல்லாக தங்கிக்கிறேன், ஏன்னா அந்த டைம் ஒன்று உடனே நான் சிங்கப்பூர் போய் ஆகணும், அதனால தான் அந்த விஷயம். அடுத்தது நான் சிங்கப்பூர் கிளம்புறேன், 30 வந்து சிங்கப்பூருக்கு கிளம்புறோம். அதே போல் 1 முழுசாக ALF மெம்பருக்கு நான் உங்களுக்கு ஒதுக்கியாச்சு, 1 முழுசும். 2 வந்து அங்கே இருக்கிற கோவில் தரிசனம் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ சிங்கப்பூரில் உங்களுக்கு தெரியும் தீபாவளி களை கட்டியிருக்கோம், லைட் செட்டிங்கெல்லாம் போட்டு ரொம்ப ஜம்முன்னு ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க,
அந்த விஷயங்களை கலந்துக்கணும். அவங்க லக்ஷ்மி எந்தளவுக்கு மதிக்கிறாங்க, அவங்க எந்தளவுக்கு வழிபாடு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே அதுதான் முக்கியம். உங்கள் வீட்டில் நீங்கள் லைட்டு போடுங்களேன், தீபாவளி அன்னைக்கு விளக்கேற்றுங்க, லைட் செட்டிங் பண்ணுங்கள். ஜோக்கலிங்க, சீரியஸான விஷயம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி லக்ஷ்மியை கொண்டாடி பாருங்கள், 100% உங்கள் வாழ்வியில் ஒரு செல்வத்தை, பெரிய செல்வத்தை நீங்கள் அடையலாம். இது வந்து சூட்சமாக ரகசியங்க, செஞ்சு பாருங்கள். தீபாவளி அன்னைக்கு, தீபாவளி அன்னைக்கு தானம், அதுக்கு தான் நம்ம அந்த காலத்திலே பண்ணிக்கலாம். தீபாவளி அன்னைக்கு ஸ்பெஷலான விஷயங்கள் செஞ்சு தானம் கொடுப்போம். நீங்கள் வெஜ்ஜி செய்யுங்க, நான்வெஜ்ஜி செய்யுங்க, தானம் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? இறைவனை என்னை பொறுத்த வரைக்கும் வெஜ்ஜி நான்வெஜ்ஜி அந்த சண்டை இறைவனுக்குள்ளே இல்லை, அதெல்லாம் அப்படி தான் நான் எடுத்துக்குவேன். உடனே நீ ஒரு சில பேர் வந்து அது எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் கடவுள் வந்து அதுக்கு அப்பாறப்பட்டவர் தான் கடவுள். நாம் நினைக்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே கடவுள் இல்லை, அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அது புரிதலே இல்லாமல் இருக்காங்க. ரூல் வந்து கடவுளுக்கு இல்லைங்க. அதாவது எப்படி நான் சொல்கிறேன்னா, நல்ல விஷயம் இருக்கிற இடத்துல வந்து சுபசக்தி ஒரு இடத்துல இருக்குன்னா அது நீ நல்லவனுக்கு தான் கொடுப்பலாம், இல்லை யாரும் வந்தாலும் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அப்போ அதனால தான் நீ ஒரு சில பேர் நினைக்கலாம், ஏன்னா அது இவெல்லாம் அவ்வளோ தப்பு பண்ணிட்டுருக்கான், ஆனால் நல்லா இருக்கிறானே, அவன் அதுக்கான நல்லது பண்ணிகிட்டு இருப்பாங்க, நம்மளுக்கு தெரியாது. புரியுதுங்களா? அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் சூட்சும ரகசியம், நம்ம பின்னாடி நம்ம ரொம்ப பேச போகிறோம். இதை பற்றியெல்லாம் வருங்காலங்கள் இதை பற்றி நிறைய பேசலாம், ஓகேவா? அதனால் கடவுளுக்கு வந்து அதாவது என்ன சொல்கிறோன்னா, கடவுளை நீங்கள் அடையணும், நீங்கள் ஒரு ஒரு விஷயம் அடையணும், சத்தியம் தேவை, நீங்கள் உண்மையாக இருக்கணும், ஹானஸ்ட்டாக ஃபஸ்ட்டு இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது வந்து உங்களால் 4 பேருக்கு நல்லது நடக்கணும், அவ்வளோதான். இந்த 2 விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்களா, இறைத்தன்மை உங்களுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும், நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கிறது நீங்கள் பார்த்துக்குவீங்க. அது நிறையா இருக்குதுங்க, பிரபஞ்ச சக்திகிட்டேருந்து நம்ம நிறையா எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பிரபஞ்சம் நமக்கான ஒரு பிரபஞ்சம், நம்ம நல்லா வாழணுங்கிறதுக்காக கொடுத்த ஒரு பிரபஞ்சம், நாம் தான் கெடுத்துக்கிட்டு இருக்கோம், ஓகேவா? நம்ம 1-to-1 பேசலாம். இந்த யாத்திரையில் நிறையா நான் பேசுகிறேன், அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க, ஓகேவா? அதில் நிறைய கேள்வி பதில் இருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். யாத்திரை நடக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் கேள்வி பதில் தான். நம்ம வரோம், நீங்கள் பாத தரிசனம் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் நம்ம கேள்வி பதில் கன்ஃபார்மாக ஒரு செக்ஷன் வச்சுக்கலாம். ஒன்றும் இதாக போகிறது, எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு, ஏன் நாலேஜுக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன் நான் சொல்கிறது தான் ரூல்னு தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுது அதை பண்ணுங்க, அதுதான் ரூல். ரூலை உருவாக்குறது தனி மனிதன் தான், அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அதில் தெளிவாகிக்கோங்க, நம்ம நிறைய விஷயம் பேசலாம். அந்த புண்ணியத்தின புரட்டாசி மாதத்தில் நிறையா தகவலை தெரிஞ்சிருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீலக்ஷ்மி, ஸ்ரீ ஸ்ரீ அஜலட்சுமி அவர்களால் மீண்டும் நான் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.